வணக்கம், வெல்கம் டு பைபிள் உலகம். சார், நம்ம வந்து ஒரு நேயர்கிட்ட ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். என்னன்னா, நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச கேள்வி பதில்களை நீங்க ஒரு 10% எழுதி எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்முடைய நேயர் ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாரு. யார் சார் அவர் அனுப்பியிருக்கிறாரு? மணிகண்டன் திருநெல்வேலியிலிருந்து அனுப்பியிருக்காரு. கேள்விகள் பதில்கள் அவர் அனுப்பிச்சிருக்காரு. அனுப்பியிருக்காரு. சொன்னதுக்கு ஒரு ரிப்ளை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே, மணிகண்டன் அன்பு சகோதரர் அவருக்கு ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே வாழ்த்து தெரிவித்துக்கொள்கிறோம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. இந்த வீடியோவுக்குரிய கேள்வி பதில்களை நமக்கு தயாரித்து கொடுத்திருக்கிறவர் நம்முடைய பைபிள் உலகம் சேனலுடைய சப்ஸ்கிரைபர் மணிகண்டன். அவர் திருநெல்வேலி திருநெல்வேலியில் அனுப்பியிருக்கிறாரு. ஸோ அவர் அனுப்பியிருக்கிற கேள்விகளையும் பதில்களையும் நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாமா சார். கேள்வி பதில்களை போகலாமா? முதல் கேள்வி, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்று யார் யாருக்காக யாரிடம் பேசினான்? தாவீதுக்காக யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலிடம் பேசினான். இரண்டாவது கேள்வி, கிருபையினாலே எதை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்? விடை வந்து விசுவாசத்தை கொண்டு. மூன்றாவது கேள்வி, யாருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை? விடை வந்து கர்த்தருடைய. அவரது கர்த்தருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை சொல்லியிருக்கிறாரு. நான்காவது கேள்வி, என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் பலப்படு, எதில் பலப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். விடை வந்து பார்த்தீங்கன்னா கிருபையில் பலப்படு. ஐந்தாவது கேள்வி, ஏலி ஏலி லாமா சபக்தானே என்பதற்கு அர்த்தம் என்ன? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். இது எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆன்சர். வேதாகமத்தில் சீருகிற ஓனா என்று குறிப்பிடப்படுபவர் யார்? பென்யமீன். ஏதோமியரின் தகப்பன் யார்? ஏசா. எட்டாவது கேள்வி, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று தேவன் யாரிடம் கூறினார்? விடை வந்து மோசேயிடம் தேவன் கூறினார். யாக்கோபு எகிப்து தேசத்திலே எத்தனை வருடம் இருந்தான்? விடை 17 வருடம். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் எவ்வளவு? அதாவது ஆபிரகாமுடைய மொத்த ஆயுசு நாட்கள் 175 வருடங்கள். 10 கேள்வி முடிச்சுங்களா சார்? ஆ, முடிச்சுங்க. தேங்க்யூ மணிகண்டன் ஃப்ரம் திருநெல்வேலி, உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்கு பைபிள் குவிஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் உட்காந்து தனியாக பைபிள் தியானிக்கும் போது இல்லை பைபிள் வாசிக்கின்ற போது நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் எழுதணும், நான் இன்னும் ஆழமாக பைபிளை கற்றுக்க போகிறேன்ற ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதனுடைய ரெஃபரன்ஸோடு நீங்கள் அனுப்புங்க. நிச்சயமாக உங்கள் பேரோடு கூட நம்முடைய இந்த பைபிள் உலகம் சேனலில் நாங்கள் பதிவிடுகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோஸை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இணைந்து பைபிளை கற்றுக்கொள்வோம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படி என்ன இருந்ததுன்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்கிறோம். தேங்க்யூ.